வெல்கம் டு மல்டி சேனல் 2020. இன்னைக்கு நம்ம மாவா ஜிலேபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷீரா செஞ்சுக்க போகிறேன். இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வந்து போட்டுக்கலாம், ரெண்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கரையட்டும். இது வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி வந்து வர வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து ஒரு தேன் தொட்டால் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு இருக்குமோ அந்த மாதிரி மட்டும் வந்தால் போதும். இது இப்போ வாங்க நல்லா இதை வந்து கரைய வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ஜிலேபி செய்யறதுக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வந்து ஜார் எடுத்துக்கோங்க, அந்த ஜாரில் பால்கோவா போட்டுக்கோங்க. பால்கோவா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அதுலேயே நம்ம வந்து இது வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து திக்காக அரைக்கணும், அதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் பால் போட்டு நல்லா அரைங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்கணும் இந்த பேட்டர். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சிக்கலாம். என்கிட்ட ஜிலேபி செய்கிறதுக்கு அந்த கோன் இல்லை, அதனால் வீட்டில் இருக்கிற எண்ணெய் பேக்கெட்லேயே நான் வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணி இப்போ அதுலேயே நம்ம ஊற்றி ஜிலேபி செஞ்சுக்கலாம். நான் ஜிலேபி போட்டிருந்தேன், அது கரெக்டாக ஷேப்பாக நான் போடலை. இப்போ இதான் நான் வந்து ஷேப்பாக போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சீராவில் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டைலே நம்ம ஷீராவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஷீரா வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம தேன் தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவு இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப நல்லா வந்து கம்பி பதம் தேவையில்லை. மீதி இருக்கிற மாவில் நம்ம வந்து ஜிலேபி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஜிலேபி ரெடியானதும் ஷீராவில் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம மாவா ஜிலேபி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ.